இந்தியாவிலும் பரவியது ஒமைக்ரான் கொரோனா வைரஸ். கர்நாடகத்தில் மருத்துவர் உட்பட இருவருக்கு தொற்று உறுதியானது. கர்நாடகாவில் ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு உறுதியானவருடன் தொடர்பில் இருந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று. ஒமைக்ரான் தொற்று பாதிப்பா என ஆய்வுக்கு அனுப்பி வைப்பு. தமிழ்நாட்டில் ஒமைக்ரான் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் தயார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் நள்ளிரவில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக கண்மாய் உடைந்து ஊருக்குள் புகுந்த தண்ணீர். தர்மபுரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் எரிந்து விபத்து. காரில் இருந்த இருவரும் தப்பித்ததால் பெரும் சேதம் தவிர்ப்பு. தமிழ்நாடு கேரளாவை இணைக்கும் போடிமெட்டு பகுதியில் மீண்டும் நிலச்சரிவு. போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறும். தமிழ்நாட்டில் வரும் 6ஆம் தேதி வரை பரவலாக மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தொடர் மழையால் சிவகங்கையில் வைகை ஆற்றில் கரை புரளும் வெள்ளம். மாவட்டத்தில் நிலத்தடி நீர் மட்டும் உயரும் என விவசாயிகள் நிம்மதி. மாசு கட்டுப்பாட்டு வாரிய முன்னாள் தலைவர் வெங்கடாச்சலம் தற்கொலை. லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடைபெறும் நிலையில் தற்கொலையால் பரபரப்பு. தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மழைநீரில் நடந்து சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். நெல்லை அருகே 1000 கன அடி நீரை உள்வாங்கினாலும் நிரம்பாத அதிசய கிணற்றில் ஆய்வு. கிணற்றின் தன்மை குறித்து சென்னை IIT குழுவினர் கிணற்றை பார்வையிட்டனர். விழுப்புரம் அருகே தனியார் பேருந்து மோதி ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழப்பு. உறவினர்கள் பேருந்திற்கு தீ வைத்ததால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் விமானப்படைக்கு சொந்தமான போர் விமானத்தின் டயரை திருடியதாக புகார். ஜோத்பூர் படைத்தளத்திற்கு ராணுவ வாகனத்தில் இருந்து திருட்டு நிகழ்ந்ததாக வழக்கு பதிவு. ஒமைக்ரான் பாதிப்பு அறிகுறிகளும் தீவிர தன்மை கொண்டது என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. மற்ற வைரஸ்களை விட 5 மடங்கு வேகமாக பரவும் என்பதால் மக்கள் விழிப்புடன் இருக்க ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.